அதாவது இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு அலை, தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சிலர் வந்து இது வந்து தமிழ்நாட்டினுடைய தனித்துவம் என்பதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு வந்து தனிமைப்படுத்தக்கிட்ட ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இதில் இப்போ இவங்க அண்ணா திமுகவில் 37 பேர் வெற்றி பெற்று அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. யாரையும் இப்போ பார்க்கவும் முடியாது, அமைச்சர்களையும் பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்டாலினுடைய கனவு கனவாக தான் இருக்க போகுது. அங்கே மத்தியில் ராகுல் காந்தி பிரதமராக அப்படி ஒரு கனவு ஸ்டாலினுக்கு, இங்கே இந்த ஆட்சியை அகற்றி அவர் வந்து முதலமைச்சராக வரலான்னு அது ஒரு கனவு. ரெண்டு கனவும் அவர் கனவாக தான் இருக்குது, நினைவாக போவது கிடையாது. அதே போன்று அதனால் தமிழ்நாடு மக்கள், அதாவது இந்த தீர்ப்பை பொறுத்தவரை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் மதிக்கின்றோம். எங்கள் மீது எவராக ஏதாவது தவறு இருந்தால் நாங்கள் நிச்சயமாக திருத்திக் கொள்வோம். ஏனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு வாக்களித்திருக்கின்றார்கள், அதை நாங்கள் மதிக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய சுய பரிசோதனை எல்லாம் செய்து அதற்கு என்னென்ன காரணங்கள் என்று அப்படி தவறு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் திருத்திக் கொள்வோம். பாமகவுக்கு நிறைய இடத்துல ஆதரவு இருக்கு, ஆனால் அந்த இடத்துல கூட வெற்றி பெற முடியல. அதாவது இந்த தேர்தல் இவருடைய தோல்விக்கு காரணம் என்ன என்பது எங்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு விரைவில் கூட இருக்கிறது. அதில் கூடி சுய பரிசோதனை, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அது செய்து இதற்கு தோல்விக்கு என்ன காரணம் என்றும் அதற்கு அதை எப்படி சரி செய்வது என்றெல்லாம் விவாதம் செய்வோம். அதன் பிறகு நான் என்னென்ன காரணம் என்ன நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில இப்பொழுது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, தமிழக மக்கள் நாங்கள் சொன்ன உண்மையை நம்பவில்லை, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய்யை நம்பினார்கள். இன்னொரு முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு ஊடகங்கள் திமுகவுக்கு சார்ந்த ஊடகங்களாக செயல்பட்டனர். 80 விழுக்காடு, இது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த ஒரு முக்கிய காரணம், அரசு ஊழியர்கள் அவர்கள் எங்கள் அணிக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களை செய்தார்கள். குறிப்பாக கிராமங்கள் அளவிலே வீடு வீடாக சென்றார்கள். மோடி அவர்கள் மீண்டும் வந்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்வார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம். அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றால் கல்வி கடனை ரத்து செய்வார், விவசாய கடனை ரத்து செய்வார், 5 சவரன் கீழ் வாங்கின அந்த நகை கடனை ரத்து செய்வார் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து அதை மக்கள் கிராம அளவிலே பெண்கள் குறிப்பாக நம்பினார்கள். இது ஒரு சில காரணங்கள். மற்ற காரணங்கள் எல்லாம் விவாதம் செய்து அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். வெற்றி பெற்றால் நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம் என்று சொன்ன ஸ்டாலின் இப்ப ரத்து செய்யட்டும். கூட்டணி வச்சிருந்த ஒரு கட்சியோட தலைவர் ஒரு செய்தியாளரை குறிப்பிட்ட ஜாதி உங்களுடைய ஜாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேட்கிறாரு. செய்தியாளர்கள் ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும், நியூட்ரலா இருக்கணும். ஆனா இந்த தேர்தலில் பார்த்துட்டோம், திமுக அணிக்கு சாதகமாக பெரும்பான்மையான ஊடகங்களும் செய்திகளும் செயல்பட்டார்கள். அது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நான் ஒரு குற்றமா சொல்லல, உண்மையை சொல்றேன், நடக்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல இது தேசிய தேர்தல், ஏதாவது ஒரு தேசிய கட்சியுடன் செல்ல வேண்டிய ஒரு சூழல். அதிமுக இந்த தேர்தலுக்கு முன்பு எங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி எங்களுக்கு 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதியும் கொடுப்போம் என்று அதை ஒப்பந்தம் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. காவிரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக கூட்ட வேண்டும்.
கூட்டி நமக்கு வருகின்ற அந்த அளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும். பொதுவாக ஜூன் 12 தேதி ஆண்டுதோறும் மேட்டூர் அணையை திறந்து குறுவை சாகுபடி குறுவைக்காக திறப்பார்கள். ஆனால் கடைசியாக மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி திறந்தது கிட்டத்தட்ட 8 ஆகின்றன. நிச்சயமாக இப்பொழுது புதிய அரசு, அதாவது மீண்டும் பிரதமர் அவர்கள் பதவியேற்றவுடன் அழுத்தம் நாங்கள் கொடுப்போம், கொடுத்து கர்நாடகாவிலிருந்து நமக்கு நீர் கிடைப்பதை ஏற்பாடு செய்வோம். நிச்சயமாக அது வந்து மிக முக்கியமானது ஒன்று. தேர்தல் நேரத்திலே நாங்கள் தெளிவுபடுத்தினோம், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இது 50 ஆண்டுகால மக்களுடைய கனவு திட்டம், இதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்று நிதின் கட்கரி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். சமீபத்திலும் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் செலவாகும். கோதாவரி வற்றாத ஜீவநதி, பெருநீல் ரிவர், அதில் ஆண்டுதோறும் 1000 to 1500 டிஎம்சி நீர் கடலில் செல்கிறது. அதில் ஒரு 1000 டிஎம்சி நீரை எடுத்து வந்து தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு கொண்டு வர திட்டம் இது. தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு 200 டிஎம்சி நீர் கிடைக்கும். இது திட்டம் மிக மிக அவசியமானது. ஆண்டு முழுவதும் காவிரியில் நமக்கு தண்ணி கிடைக்கின்ற ஒரு சூழல் வரும். இதை உறுதியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம், கொடுத்து தேவைப்பட்டால் பல முறை இங்கே அண்டை மாநில முதலமைச்சர்கள் சந்திரசேகர் ராவ் அவர்களும் ஜெகன் அவர்களும் நாங்கள் சந்தித்து அழுத்தம் கொடுத்து அவர்களும் அந்த வேலையை வேகப்படுத்த மத்திய அரசிடம் அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை உறுதியாக நிறைவேற்ற நாங்கள் வைப்போம்.